ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தனா ரவி அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேழ்வரகு களி. இந்த ராகி களியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது சுகரனுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணோம். இதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராகி மாவு பச்சரிசியை வச்சு ராகி களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 150 கிராம் பச்சரிசியை மிக்சியில் சேர்த்துக்கலாம். இதை ரவை பதத்துக்கு உடச்சின்னு வந்துடலாம். அரிசியை அரைச்சி வந்தாச்சு, நோய் பதத்துக்கு இது மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்படியே பச்சரிசியில் இப்படி நொய்யாகவும் உடச்சிக்கலாம், நொய் அரிசி நொய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் போட்டிருக்கேன். எப்பவுமே களி செய்யும்போது வாய்ப்புறம் சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 5 டம்ளர் தண்ணி சேர்த்தவொடனே, தண்ணி கொதி வந்தவொடனே 1 டம்ளர் அரிசி நொய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டவொடனே அரிசி நொய் வெந்திருக்குதா செக் பண்ணுங்க. அரிசி நொய் வெந்தவொடனே 2 டம்ளர் ராகி மாவு சேர்த்துக்கலாம். ராகி மாவு கொட்டும்போது கோபுரக்குள்ளே வர மாதிரி கொட்டுங்க, அகலமாக கொட்ட வேணாம். இப்போ தீ ஃபாஸ்டில் வைங்க. இது மேலார பொங்கி வரும், ஃபுல்லாக பொங்கி வர வரையும் பார்த்து இந்த டைம் தீ ஸ்லோ பண்ணுங்க. இதே மாதிரி 1/4 மணி நேரம் வேகணும். ராகி மாவு வெந்துடுச்சு, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா கலக்கி கொடுக்கலாம். மத்தோடில் வச்சு நல்லா கலக்கி கொடுங்க. சப்போஸ் இப்போ தண்ணி உங்களுக்கு பத்தலைன்னு தெரிஞ்சுன்னா சுடுதண்ணியை வச்சு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சிறுந்தியில் 1 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு வேக வைக்கலாம். சிறுந்தியில் வச்சு 1 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ இறக்கிடலாம். 1 கிண்ணத்தில் நல்ல பச்சை தண்ணியை தெளித்து எடுத்துக்கோங்க. 2 உருண்டையை கரண்டியில் எடுத்துக்கலாம். பச்சை தண்ணியை கையில் தொட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வரலாம். கிண்ணத்தில் வச்சு சூடாக இருக்கும், கொஞ்சம் பச்சை தண்ணியை வச்சு தேய்ச்சி தேய்ச்சி தொட்டு தொட்டு எடுத்துக்கோங்க. உருண்டை பதத்துக்கு எடுத்துகிட்டு வாங்க. இப்போ டேஸ்டான ராகி களி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடாக இருக்கும்போதே மீதி இருக்கிற உருண்டைகளையும் உருட்டிடலாம். ராகி களி 2வது உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற உருண்டைகளை உருட்டிக்கலாம். ராகி களியோட சர்வ் பண்ணியிருக்கேன். பாறை மீன் குழம்போட சர்வ் பண்ணியிருக்கேன். இது மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எந்த நான்வெஜ் குழம்பு வந்தாலும் களிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வெஜ் பிரியர்கள்னால் கீரை குழம்பும், மொச்சக்காய் கத்திரிக்காய் காரக்குழம்பு புளி குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி களியை மீன் குழம்போடு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இந்த கேழ்வரகு களியை பார்த்தீங்களா, பிடிச்சிருந்துச்சா? ஓகே வியூவர்ஸ், இந்த கேழ்வரகு களியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனா ரவி அறுசுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.